கடைசி ஓடிகை போட்டி மொத்தமாக ஆடும்லவனை மாற்றிய ராகுல் டிராவிட் கேஎல் ராகுலுக்கு கேப்டன் பதவி கிடையாது. அதிர்ச்சி முடிவு. அதாவது வங்கதேச அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் காயம் காரணமாக ரோஹித் சர்மா, தீபக் சஹர் ஆகியோர் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடரை ஏற்கனவே இந்திய அணி இழந்த நிலையில் ஒயிட் வாய்ஸை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தவறான அணி தேர்வால் மட்டுமே இந்திய அணி தோல்வியை தழுவியிருப்பதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அக்சர் பட்டேல் முழு உடல் தகுதி எட்டாத நிலையில் அணியில் தேர்வு செய்யப்பட்டதால் முதல் ஒருநாள் போட்டியில் இடம்பெறவில்லை. காயம் காரணமாக ஒருநாள் தொடர் தொடங்கும் முன்பு ரிஷப் பண்டும் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் கடைசி நேரத்தில் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் ஆனார். அதே போன்று குல்தீப் சென்னும் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகியுள்ளார். இதனால் முழு உடல் தகுதி இல்லாமல் வீரர்கள் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுவதாக ரோஹித் சர்மாவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் வங்கதேசம் போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானத்தில் விளையாட ஒரு பிரத்யேகமான சுழற்பந்து வீச்சாளர் கூட இந்திய அணியில் இல்லை. இதனால் இந்திய அணியானது நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் என்ற தவறான யுத்தியில் களமிறங்கியது. இதன் காரணமாக கூட இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்கலாம் என்றும் தற்போது தீபக் சஹர் காயம் காரணமாக விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக களமிறங்க வேறு வேகப்பந்து வீச்சாளர் அணியில் இல்லை. இதன் காரணமாக சபாஸ் அகமதுதான் களமிறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது தோல்வியின் மூலம் பாடம் கற்றுக்கொண்டுள்ள பிசிசிஐ பிரத்யோக சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவை அணியில் சேர்த்துள்ளது. அவர் ஏற்கனவே வங்கதேசத்தில் இந்திய டெஸ்ட் அணியுடன் உள்ளதால் நாளைய ஆட்டத்தில் அவர் பங்கேற்பதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. குல்தீப் யாதவின் சுழற்பந்து வீச்சாவது வங்கதேச பேட்டிங்கை கட்டுப்படுத்துமா என்று ரசிகர்கள் காத்துள்ளனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்திய அணியில் காயம் காரணமாக தீபக் சஹர், ரோஹித் சர்மா, குல்தீப் சென் ஆகியோர் விலகியுள்ளனர். அதே போல ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக கேஎல் ராகுல் தான் கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்று முதலில் முடிவு செய்தனர். ஆனால் அவர் தற்போதுதான் ஓரளவிற்கு ஃபார்மை மீட்டுக்கொண்டு வந்துள்ளதால் கேப்டன் பதவி கொடுத்து சுமையாக்காமல் சிக்கர் தவானுக்கு கேப்டன் பதவி கொடுக்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி இந்திய அணி ஆடும் லெவனில் முதலாவதாக சிக்கர் தவானும், இரண்டாவதாக இசான் கிசானும், மூன்றாவதாக விராட் கோலியும், நான்காவதாக ஸ்ரேயா ஐயரும், ஐந்தாவதாக கேஎல் ராகுலும், ஆறாவதாக வாஷிங்டன் சுந்தரும், ஏழாவதாக சபாஸ் அகமதும், எட்டாவதாக சர்துல் தாகூரும், ஒன்பதாவது வீரராக உம்ரான் மாலிக்கும், பத்தாவது வீரராக முகமது ஜிராஜும், பதினொன்றாவது வீரராக குல்தீப் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த ஆடும் லெவனானது இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.